வருஷம் தெரியும் ஏர் ரிசல்ட்ஸ் வெளியாயிட்டிருக்கு. இங்கே ஒரு கேள்வி வந்தது, எதை வச்சு ஏர் யூனிவர்சிட்டிக்கு இந்த ஏர் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க? எல்லாருக்குமே விட தெரியும் ஜெட் ஸ்கோர். ஆனால் இன்னொன்று தெரியாத விடையும், வெறும் ஜெட் ஸ்கோரை மட்டும் வச்சு தானா இவங்க செலக்ட் பண்ணப்படுறாங்க? அதுக்குள்ளே இருக்கிற சில விடயங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தொடர்ந்து வரப்போகிற எதிர்கால வீடியோக்குள்ள ஏஎல்ல எடுத்த ஒவ்வொரு ஸ்ட்ரீம் மாணவர்களும் இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ல இருக்கிற மாணவரும், அதாவது பயோ ஸ்ட்ரீம், மெட் ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னு சொல்லி இந்த அஞ்சு ஸ்ட்ரீம்ல இருந்து எடுவர் இருக்கிற மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் யூனிவர்சிட்டியில என்ன மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம், ஆனால் யூனிவர்சிட்டியை தவிர்த்து அதில் நிறைய பேர் நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, நிறைய பேருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி துறைகளுக்குள்ளே போகலாம்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ட்ரீமாக பார்த்து வரப்போகிறோம். ஸோ இதுக்கு பிறகு வர வீடியோஸ்களையும் கண்டினியூவாக பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேறு யாராவது ஒருத்தருக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். Que un muchacho arriba las manos, gabacho moreno, penetra tu... ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 3 இயர்ஸ். அதாவது நீங்கள் ஏஎல்ல 3 பாடம் பாஸ் ஆகிருந்தா, சில கோர்சஸுக்கு வந்து ஓஎல்லையும் ஏதாவது ரிசல்ட்ஸ் கட்டிருப்பாங்க, இங்கிலீஷில் அப்படி இல்லை சி கட்டிருப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து ஏஎல்ல 3 பாடத்தில் எஸ் இருந்திருந்தா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட், அதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு ஆள். இருந்தாலும் ஏன் நாம் யூனிவர்சிட்டியில் செலக்ட் இல்லையேன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து இலங்கையில் அதுக்கான வசதி கிடையாது. அதாவது இலங்கையில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் மானிய அடிப்படையில் இலவசமாக கல்வி தரத்துக்கு இலங்கையிட்ட வசதி கிடையாது. ஸோ அங்கே எவ்வளோ வசதி இருக்கோ அந்த வசதிக்கு ஏற்ற மாணவர்களை மட்டும்தான் யூனிவர்சிட்டிக்குள்ளே தேர்ந்தெடுக்காங்க. ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு குவாலிஃபைடான ஒரு நபர் தான். உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்காட்டியும் எதிர்காலத்தில் வேறு வேறு கோர்சஸ் நிறைய இருக்குது. நான் அதை வார வீடியோக்குள்ளே சொல்கிறேன், ஒவ்வொரு துறையாக தனியாக சொல்கிறேன், எங்கெங்கே படிக்கலாம், என்னென்ன இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம், என்னென்ன இருக்குன்னு சொல்லி தனித்தனி வீடியோ போடுறேன். ஸோ அதனால் பயப்படாதீங்க, நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி மாணவன் தான். ஸோ ஆனால் கவர்மெண்ட்டை தான் உங்களுக்கு படித்து தரதுக்கான, அதாவது இலவசமாக 7 வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக படித்து தந்து அதுக்கு பிறகும் படித்து தரதுக்கான வசதிகள் இல்லை. எப்படி அந்த யூனிவர்சிட்டிகளை திரும்பி செலக்ட் ஆகப்படுறாங்கன்னு சொன்னால், கட் அவுட் மார்க்ஸ், அதாவது ஒருத்தர் ஜெட் ஸ்கோர் எடுத்து இருந்தாலும் யூனிவர்சிட்டிக்குள்ள ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை பேர் எடுக்கலாம், எத்தனை பேருக்கு நாங்கள் படிச்சு கொடுக்கறதுக்கு வசதி ஃபெசிலிட்டிஸ் இருக்கேன்னு பார்த்து ஒரு கட் அவுட் மார்க்ஸ் வெளியிடுவாங்க. ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் ஒரு கட் அவுட் மார்க்ஸ் வரும், அது எதிர்காலத்தில் வரும். ஸோ அந்த கட் அவுட்டுக்கு மேலே இருக்கிறவங்க தான் யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகிறாங்க. ஏன்னு சொன்னால் இலங்கையில் டாக்டர் மெடிசின் எடுக்கப்பட்டவங்க 25 தான் ஒரு மாவட்டத்துக்கு போகிறாங்கன்னா என்ன காரணம்டா, ஒரு மாவட்டத்திலேருந்து 25 மாணவர்களுக்கு மட்டும்தான் இலங்கை கவர்மெண்ட்டில் இலவசமாக படித்து கொடுக்குறதுக்கான வசதி இருக்குது. ஆனால் அதே சமயம் அதுக்கு பிற பின்னுக்கு வர மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டி குவாலிஃபிகேட் ஆன கேட்டால் அவங்க குவாலிஃபிகேட்டான ஆட்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய துறைகளுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஜெட் ஸ்கோர், யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிறதுக்கு என்ன வேணும்னு சொன்னால் ஜெட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஜெட் ஸ்கோர் முறை இருக்கு, இந்த ஜெட் ஸ்கோரால் என்ன நன்மைன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஜெட் ஸ்கோருங்கிறது யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிறதுக்கான ஒரு மாணவனை தெரிவு செய்கிறதுக்கான ஒரு கணிப்பிட்டு முறை தான் வந்து ஒரு ஜெட் ஸ்கோர்னு சொல்லலாம். இந்த ஜெட் ஸ்கோர் ஏன்னு சொன்னால், உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, உயிரியல் பாடத்தை ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உயிரியல் பாடத்தில் மெயினான சப்ஜெக்ட் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அடுத்து ஃபிசிக்ஸ் எடுக்காங்க வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் பாடம் வந்து இல்லாட்டி கெமிஸ்ட்ரி வந்து ஜென்ரலாக பார்க்கக்குள்ள ஹார்டான பாடம். ஆனால் அதே உயிரியல் பாடத்தில் ஒரு ஆள் அக்ரிகல்ச்சரும் எடுக்க முடியும். ஜென்ரலாக ஒத்து பார்க்கக்குள்ள அக்ரிகல்ச்சர் வந்து கெமிஸ்ட்ரியோட கொஞ்சம் ஹார்ட் குறைஞ்சுன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ இவங்க மார்க்ஸ் அடிப்படையில் இவங்களை என்டர் பண்ணக்குள்ள கெமிஸ்ட்ரி எடுத்த பிள்ளை வந்து குறைய மார்க்ஸும், இதே சமயம் இந்த பாடம் அதாவது அக்ரிகல்ச்சர் எடுத்தவங்க கூட மார்க்ஸும் எடுக்கக்குள்ள மார்க்ஸ் அடிப்படையில் ஒருத்தரை என்டர் பண்ணோம்னு சொன்னால் யாருக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும், கொஞ்சம் ஈஸியான ஒப்பிடக்குள்ள ஈஸியான அக்ரிகல்ச்சர் எடுத்தவங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கான வாய்ப்பு கிடைக்குது, ஹார்ட் பாடம் எடுத்தவருக்கு கிடைக்கல. ஸோ இந்த பிரச்சனையால் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துறைக்குள்ளே போனவருக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது. இந்த பிரச்சனைக்கானது தான் இந்த ஜெட் ஸ்கோர் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. எப்படி ஜெட் ஸ்கோர்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு பாடத்தில் எடுத்த ஒரு புள்ளி, அதாவது தனித்தனி பாட ரீதியாக தான் கால்குலேட் பண்ணுவாங்க, நீங்கள் எடுத்த புள்ளி, அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் சாரி இல்லாட்டி காமர்ஸில் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் எடுத்த புள்ளி, அதே சமயம் நாடலாவ ரீதியில்
அந்த பிசினஸ்ல இல்லாட்டி மாவட்ட நாடக ரீதியில அந்த பிசினஸ்ல அவரேஜா எடுத்த புள்ளி அதுல உங்களோட புள்ளியில இருந்து அவரேஜ் புள்ளியை கழிச்சு சராசரி புள்ளி விலகலால பிரிக்கும் போதோ உங்களுக்கான அந்த ஜெட் ஸ்கோர் புள்ளி வருகிறது. ஸோ இதனால என்ன நடக்கும்டா, ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியா அந்த ஹார்ட் தன்மைக்கு ஏற்ப அவங்க எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியா செட் ஸ்கோரை ஃபர்ஸ்ட் கணிப்பாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பாடம்னு சொல்லக்குள்ள மூணு பாடம் ஏழு இருக்கும் மெயினான பாடம், மூணு பாடத்துல செட் ஸ்கோரை கூட்டி மூணால பிரிக்கும் போதோ ஒரு சராசரி புள்ளி அதாவது ஃபைனலா நம்ம இப்ப எல்லாரும் ஏழு ரிசல்ட்ஸ்ல பாக்குற அந்த செட் ஸ்கோர் வருகிறது. ஸோ அதை வச்சுதான் அடுத்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் அவுட்டை வச்சு ஒரு மாணவன் வந்து இல்லாடி மாணவி வந்து யூனிவர்சிட்டிக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சுதான் கட் அவுட் வருது. ஸோ அந்த கட் அவுட்டை வச்சு அந்த மாணவன் உங்களுக்கு தெரிவி செய்யப்படுறான். எல்லாருக்கும் இன்னொரு விடயம் தெரியாது, அதாவது எல்லாரும் நினைச்சு ஜெட் ஸ்கோரை மட்டும்தான் சொல்லி ஜெட் ஸ்கோரை தவிர்த்து இன்னொரு முறை இருக்கு. எல்லாரும் நல்லா பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டாம் இடம், டிஸ்ட்ரிக்ட்ல 25ஆம் இடம், அதனால இவரு கிடைச்சிட்டு என்ன ரீசன் சொன்னா மூணு மெதட்ல தெரிவு செய்யப்படுறீங்க. ஒன்றோ தேசிய மட்டம், அடுத்தது மாவட்ட மட்டம், அடுத்தது விசேட மட்டம். அதாவது விசேட மட்டம்னா விசேட தெரிவு மூலமா தெரிவு செய்யப்படுறீங்க. இந்த தேசிய மட்டம்னு சொல்றது நாடக ரீதியில உங்களோட ரிசல்ட்ஸ் அதாவது முதலாவது மாணவன் ரெண்டாவது மாணவன் நாடக ரீதியில வாரத்துல தேசிய மட்டத்தில் 45% மாணவர்கள் எடுப்பாங்க. அதாவது மெடிசினுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாருன்னு சொன்னா 100 பேர் மெடிசினுக்கு எடுக்க போறாங்கன்னு ஒரு கணக்கு வச்சிருந்தா அதுல 45 பேர் வந்து மெரிட்ல தேசிய ரீதியில் எடுக்காங்க. ஸோ அந்த அடுத்தது வந்து 55% வந்து மாவட்ட ரீதியில் எடுக்காங்க. ஏன் இந்த மாவட்ட முறைன்னு சொன்னா இப்ப கொழும்பு ஒப்பிடக்குள்ள கொழும்புல அதிகமான மாணவர்கள் பயோ எழுதுறான்னு வச்சுக்கொள்ளுங்க, அதே சமயம் நேஷனல் ரீதியா எடுக்க போகக்குள்ள அங்கு வந்து டொப்பா வர 100 பிள்ளையர் அந்த மார்க்ஸ் எடுக்குதுன்னு வச்சா இங்கே மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டத்திலே வடக்கு மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்திலே ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு மாகாணத்தில் இல்லாட்டி ஒரு மட்டக்களப்பு மாவட்டமோ ஏதோ ஒரு மாவட்டத்தில் குறைய பிள்ளை எடுக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்குது தேசிய மட்டத்தில் எடுக்கக்குள்ள, இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஸோ என்ன செய்யறாங்க, ஏன்னா 55% ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் தெரிவு செய்கிறாங்க. இதில் வந்து மெரிட்டில் அதாவது மெரிட்னு சொல்லுவது தேசிய மட்டத்தில் ஒரு ஆள் செலக்ட் ஆயிருன்னு சொன்னால் அவர மாவட்ட இடம் வந்து ஃப்ரீ ஆகுது. ஸோ அந்த இடத்த வந்து வேறொரு பிள்ளை வந்து என்ன செய்யப்படுதுண்டா ரீப்ளஸ் ஆகுது. அதாவது 26வது ஒரு இடத்த பிள்ளைக்கு அந்த 25 முதல் 25 வந்ததுல ஒரு மாணவன் வந்து மெரிட்னு சொல்லக்குள்ள அந்த 26வது கிடைச்ச மாணவனுக்கு வந்து அந்த இடம் கிடைக்குது, அதாவது அந்த யூனிவர்சிட்டி வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அடுத்தது 45 55 கூட்டினா 95 வரும், மிச்சம் 5% என்னன்னு சொல்லுமோனா இந்த விசேட தெரிவு அதாவது விசேட மட்டம் என்று சொல்லக்குள்ள என்னன்னா கொழும்புல இருக்கிற ரிசோர்ஸ் வளங்கள் வந்து யூஜிசியால பார்க்கப்பட்ட சில மாவட்டங்கள் கிடையாது. அதாவது ஒரு கொழும்புலையோ இல்லாட்டி பெரிய நகர்ப்புறத்துல ஒரு மாணவன் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நல்லா படிக்கான்னு சொன்னால் அதே மாணவன் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு கஷ்டப்பிரதேசத்தில் இருக்கிற பாடசாலையில் வசதிகள் இல்லாமல் இருக்கும், ரிசோர்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படியான சில மாவட்டங்களை வந்து யூஜிசி வந்து ரெகனைஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த மாவட்டத்தில் இருந்து கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 5% மாணவர்கள் என கஷ்டப்பட்டு வராங்கங்கிறதுக்காண்டி எடுக்காங்க. ஸோ மொத்தம் 100% இப்படி தான் யூனிவர்சிட்டிக்குள்ளே மாணவர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து மொத்த ப்ரொசஸ். அதோடு சேர்த்து இது முக்கியமான விடயம், நீங்கள் ஏல் வந்து யூனிவர்சிட்டி கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போதோ சில பாடங்கள் சில கோர்சஸ் வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஏன்னு சொன்னால் இதுவும் ஒரு வகையான கோர்ஸ் செலெக்ஷனுங்கிறது ஒரு முன்னுரிமை அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து அந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதைத்தான் பெஸ்டன் செய்வாங்க, கல்குலேட் அந்த கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அதாவது யூனிவர்சிட்டி கிடைக்கிறான வாய்ப்பு வந்து நீங்கள் விரும்புகிற துறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கிடைக்காதுன்னு நினைக்கிற அதாவது உங்களுக்கு 100% இது நம்ம அப்ளை பண்ணாலும் நம்மளோட திறமையானவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும் நினைக்கிறது வந்தா அதுக்கு நீங்கள் மெனக்கெட்ட அப்ளை பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு கிடைக்குமேங்கிறதுக்கு மேக்ஸிமம் அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், எல்லா யூனிவர்சிட்டி கோர்சஸும் வந்து டிரெக்டாக போகிறது கிடையாது. அதாவது நீங்கள் ஏல் ரிசர்ச் மெடிசின் 3A எடுக்கிறீங்க, முதல் 25 மாவட்டத்துக்குள்ளே வாரீங்க இல்லை மெரிட்டில் வாரீங்க டிரெக்ட் செலக்ட். ஆனால் சில கோர்சஸ் வந்து உங்களுக்காண்டி யூஜிசியில் ஒரு அட்மிஷன் ஒரு கைட் புக் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி வாசி பாருங்கள். அதில் சில கோர்சஸுக்கு வந்து நீங்கள் அப்டிடியூட் எக்ஸாம் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியாகணும். இதில் நிறைய பேர் கோட்டை விடுற விஷயம்னு சொன்னால் எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகலை. ஏன்னென்றால் நீங்கள் அந்த அப்டிடியூட் எக்ஸாமை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து யாரும் பப்ளிக்காக சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் தனித்தனியாக
இண்டிவிஜுவலாக தான் அந்த எக்ஸாமை கோட் பண்ணும். காத்துட்ருக்காரு, யாரையும் காத்துட்ருக்காரு, யூனிவர்சிட்டியும் காத்திருக்காரு, திடீர் திடீர்னு கோட் பண்ணும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் ஏற்கனவே எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் வெப்சைட்டுகள் நிறைய போட்டிருக்கேன், அதில் அவங்க வந்து இதே விஷயமா இருக்கிறதால அதே சமயம் நம்ம கம்யூனிட்டி டெப்லையும் நான் போடுவேன். ஸோ ஏதாவது அப்டேட் எக்ஸாம் எழுதி போகிற கோர்ஸாக இருந்தால் குயிக்காக அதுக்கான ப்ரிப்பேர் ஆகி அதுக்கான எக்ஸாமை எழுதி அதுக்கு மூலமாக நீங்கள் அந்த கோர்ஸுக்கு என்டர் ஆகிறதுக்கு பாருங்கள். ஸோ அது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு அப்டேட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு கோர்ஸுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த வெயிட் பண்ணுறதுக்கான அப்டேட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன மட்டும் தான் உள்ளுக்காக முடியும். ஸோ அது யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த கோர்ஸ் இருக்கிற யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள், இல்லாட்டி ஏதாவது எஜுகேஷன் வெப்சைட்டில் இருந்தீங்க, இல்லாட்டி நம்ம கம்யூனிட்டி டெப்பில் இருந்தால் பார்த்துட்டுருங்க, நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த அப்டேட் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களோட என் டேட் என் டேட் எல்லாமே கூட மாத கணக்கில் வைக்க மாட்டோம். ஒரு பையனுக்கு 20 நாள் ஒரு மாதம் மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியாகணும். தெரியாமல் மிஸ் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இவ்வளவு தான் விடயம். நான் இந்த சொன்ன விடயத்தை கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு வார வீடியோக்கள் இதோட முக்கியமான இருக்கும். இந்த சேனலை நீங்கள் நானும் சேர்ந்து தான் வளர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏல் இந்த முறை யூனிவர்சிட்டி செலக்ட் ஆன மாணவர்களுக்கு மனமார்ந்தபுரமான வாழ்த்துக்கள். நீங்க யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகாம 3S எடுத்திருந்தாலும் நீங்களும் ஒரு யூனிவர்சிட்டி குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு மாணவன் தான். உங்களுக்கான துறைகள் அதே கவர்மெண்ட்ல யூனிவர்சிட்டியும் தான் வளம் இல்லை, ஆனால் நிறைய வேற இடத்த இன்ஸ்டியூட்ல இருக்கு. அதை நான் சொல்லித்தரேன். நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், இன்னைக்கு பெக்ல போய் சேனல்ல பாருங்க, ஹெல்ப்பா இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.